நேரம் வணக்கம். இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் நிறைய சிவகு மாவட்டம். ஒரு முக்கியமான வீடியோ, அது ரொம்ப மகிழ்ச்சி தரமான வீடியோ நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. அதாவது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், இதுக்கெல்லாம் மத்திய சர்க்கார் கவர்மெண்ட் என்னென்ன அப்ளை பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன புதுசாக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து தமிழில் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்றது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல்கான் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போகிற வட்டில் வரோம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பேப்பர் நியூஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இளைஞருக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் அவங்கவுங்க லாங்குவேஜில் கொஸ்டின் இருந்தால் அவங்க படிச்சுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டேட்டு முதலமைச்சர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் எப்படின்னா, இனிமேல் வந்து 2024 நடக்க போக சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபி, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது மத்திய சர்க்கார்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, இந்த துணை இராணுவ படை, அந்த இதுக்கு பூராமே தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, தமிழ் எழுதுன்னா மொத்தம் 13 ஸ்டேட்டுக்கு அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு, குஜராத்தி, பெங்கால், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கு, இது ஆந்திரா, ஒடிசா, மலையாளம், கேரளா, பஞ்சாபு, மணிப்பூர், கொங்கணி, அஸ்ஸாம், இந்த ஸ்டேட்டுக்கு பூராமே மொத்தம் 13 ஸ்டேட்டு இவங்க வந்து அவங்க லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சார், இங்கிலீஷில் இருக்குது, அர்த்தம் புரியல, ஹிந்தியில் இருக்குது, படிக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பிரச்சனை ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ நீ 2024 நடக்க போகிற எக்ஸாம் கம்ப்ளீட்டாக பூராமே நீங்கள் நம்ம கொஸ்டினில் தமிழில் இருக்கும், அழகாக எழுதலாம், இதில் எந்த கவலைப்பட வேணாம். அதனால் இதில் டஃப்பாக பாரு, இது வரைக்கும் வந்து இப்போ தமிழில் படித்து ரொம்ப கிங்கலாக இருப்பான், அவனுக்கு தமிழில் கிடச்சோ என்ன செய்வான், அதிகமாக இருக்க மார்க் எடுப்பான், நல்ல மார்க் எடுப்பான். அப்போ அவங்க நல்ல மார்க் எடுக்கும்போது காம்படிஷன் நம்மளுக்குள்ளே உருவாகும், நல்லா அப்போ கூடும்போது அப்போ காம்படிஷன் கட் ஆஃப் கூடும். பாருங்கள், அதுலேயும் ஒரு ஒத்துழி வருது, கட் ஆஃபு கூடும். அதனால் வந்துட்டு என்னடா நமக்கு கொஸ்டின் நம்ம தமிழ் வருது அப்படின்னு நீங்கள் சந்தோஷம் நினைக்காதீங்க. இது இப்போ அது முன்னால் அதே இங்கிலீஷில் இருந்துச்சு, ஒருத்தன் படிப்பேன், ஒருத்தனால் படிக்க மாட்டேன், ஒருத்தன் இங்கிலீஷ் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழ்னால எல்லாம் சக்கை போடுவேன், எல்லாம் படிப்பாங்க, அப்போ கட் ஆஃப் கூடும். அதனால் பார்த்துங்க, இந்த தமிழில் வருது 2024 நம்ம கொஸ்டின் பேப்பர், அதனால் சிஆர்பிஎஃப்பில், பிஎஸ்எஃப்பில் துணை இராணுவ படையத்துக்கு போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல வழி பிறந்துருச்சு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அழகாக தமிழில் படித்து இப்போ அட்வான்ஸை படிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இப்போ எஸ்எஸ்சி அடிப்படை எழுதிட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் வந்துச்சு, இப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண 24 ஸ்டார்ட் ஆக போகுது, இவங்க விட்டுருங்க. இன்னும் அடுத்து பார்க்கும்போது பூரா தமிழை தான் எழுத போகிறாங்க. அதனால் இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இது சரியான பெண் விட்டு இது இங்கிலீஷில் எழுத முடியல, எனக்கு அர்த்தம் முடியலன்னு இருக்கிறவங்களாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது சம்மந்தமாக வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் கோரிக்கையை ஏற்றுட்டு எங்களுக்கு தமிழில் பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீ இப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம். அதேமாரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனுப்புங்க. ஓகே, இந்த பாருங்கள், இது எவ்வளோ வெளியில் வந்திருக்கோம், இது நம்ம லைஃப்பில் தமிழ்நாட்டு இளைஞருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லுவோம். நீ தமிழில் வந்துருச்சு, கவலையே போடாதீங்க. எப்படி நம்ம தமிழ்நாடு போலீஸில் வந்து தமிழ் எழுதுறது பரிச்சு எழுதுகிறோம், ரொம்ப கவலை இல்லாமல் ஃபீலிங் இல்லாமல் எழுதுனோம், பாஸ் ஆகிறாங்க. அதேமாரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய சர்க்கார், துணை இராணுவ படையத்தில் வந்து படையில் வந்து நமக்கு ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குன்னு கவலைப்பட வேணாம், தமிழ்லையும் இருக்குது, ஆனால் நல்லா படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு டேலண்ட்டாக வேலைக்கு போக நல்லா முயற்சி பண்ணுங்கள். எங்களுடைய சென்டருடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.